முதல் வணக்கம் நேயர்களுக்கு. அன்பு மிகுந்த காலை வணக்கம். ஒரு ஊரில் அப்படின்னு சொல்கிற விட ஒரு நாட்டில் இங்கிலாந்தில் அந்த வீதிகளில் ஒருவேளை டீ கூட வழி இல்லாமல் ஒரு இளைஞர் நடந்துக்கிட்டு இருக்கான் சார். ஆனால் அதே இங்கிலாந்தில் கொஞ்ச காலத்தில் சர்பட்டம் விருதை பெறுறார். அந்த விருது வாங்கினோடனே எல்லோரும் போய் பத்திரிக்கையாளர் தான் கேட்குறாங்க, இப்படி ஒரு விருது வாங்கிட்டீங்க, டீ கூட வழி இல்லாமல் இருந்தீங்க, என்ன செய்ய போகிறீங்க? என்னை அளவைத்த அந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்க போகிறேன். சார்லி சாப்ளின் தாங்க அவர், பார்த்தீங்களா? சின்ன வயசில் அப்பா இறந்துறாரு, அதுக்கடுத்து அம்மா இறந்துடுறாங்க, தன் காதலி ஏமாற்றிடுறா, மனைவியும் வாழை பிடிக்காமல் சென்று விடுகிறாள், அலுவலகத்தில் பிரச்சனை, இவ்வளோ சுமைகளையும் தாங்கி ஒரு மனுஷன் சிரிக்க வச்சுருக்கார், பார்த்தீங்களா? பிரச்சனை இல்லை, பிரச்சனை, அதாவது கால்கள் நனையாமல் குடல் கடலை கடந்தவன் உண்டு, கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்து எவனுமே கிடையாது. ஒரே விஷயந்தான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம் சார், யாரையும் கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வரக்கூடாது. ஒரு மேடையில் பயங்கரமாக பேசுகிறாரு, அவர் எப்படி சார்லி சாப்பிட்லன்னு அந்த மைம் பண்ணான்றது பாருங்கள். அந்த மேடையில் யாருமே சிரிக்கலை. என்னங்க இவ்வளவு நகைச்சுவை பண்ணுறேன், யாருமே சிரிக்கலை சார். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் தெரியாதுன்றால இவங்களை எப்படி சிரிக்க வைக்கணும்னு சொல்லி, அப்போ தான் மைமு எதுவுமே பேசாமல் தன் உடல் மொழியில் பாடி லாங்குவேஜ் மூலமே சிரிக்க வைக்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு, இதுனா எல்லோரும் சிரிக்கலாம் அப்படின்னு. அப்போ பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் ஒரு வாசகம் சொல்கிறான் பார், எனக்கு மலையில் நனைந்து செல்வதான் ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் என் கண்ணீர் வெளியே தெரியாது. அப்போ என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன் துன்பப்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக நிறையா பேர் சிரிக்க வைக்கிறான். இதுதான் இயல்பு. நிறையா பேர் சொல்லலாம், எனக்கு பிரச்சனையை கடவுள் ஊட்டி கொடுத்துட்டாரு, பிரச்சனை எனக்கு மட்டும் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு தூங்கிட்டேன் அன்றைக்கி கனவில். உங்கள் பிரச்சனைலாம் ஒரு பையில் போட்டுக்கிட்டு காலையில் அந்த மைதானத்துக்கு வந்துருங்க, பூரா கிளம்பிட்டாங்க. ஆள் ஆளுக்கு ஒரு பை, ஒருத்தன் இந்த அண்டி போய், ஒருத்தன் சாக்கு கட்டை போய் தூக்கிட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறார், எல்லாம் வச்சுக்கோங்க, பையப்புறம் வச்சுருங்க. இப்போ லைட்டை போட்டு அமுத்துவான், இருக்கிறதுலே சின்ன பையன் எந்த பை இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. பார்க்குறான் ஒவ்வொருத்தனும், அவனுக்கு அவன் பை பரவாயில்ல மாதிரி தோணுது, பிடிச்சி இருக்க நின்றுக்கிட்டான், எதுக்கு நம்ம தேவனை எடுத்துகிட்டு போனால் போயிடான்னு சொல்லி லைட்டை போட்டு அமர்த்தி மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க. அவன் போய் அவன்கிட்ட இருக்கு, என்ன யாரும் வச்சுட்டு போலியா, பரவாயில்ல கடவுளே, அதுக்கு ஏன் கஷ்டமே பரவாயில்லாமல் தெரியும், நானும் சின்ன பையன், அவன் பேர் சாக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன், பார்த்திங்களா? இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எதுவுமே இல்லாமல் அப்படி ஸ்மோக் பண்ணிவிட்டு சந்தோஷமாட்டுருந்தான். யோ என்ன, அவன் கட்டப்பையில் வச்சுருக்கான், அவன் சாக்கு பையில் வச்சுருக்கான், எங்கே உன்னுடைய கஷ்டம் ஒன்றுமே இல்லையா, எங்கே ஒன்றது? இப்போ தாங்க ரெண்டு லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கான் என் லாரியில், நான் அரை மணி நேரத்தில் வந்துருந்துருக்கேன், இதுலேருந்து தெரியுதா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னுவாங்கல்ல. பிரச்சனை இல்லாமல் மனுஷனே பார்க்க முடியாது சார். சிலரும் பிரச்சனையை நம்ம விட்டாலும் பிரச்சனை நம்மளை விடாது, பார்த்துருக்கீங்களா? ஒரு வெளில வந்து ஊருக்குள்ளே அடிச்சிட்டு போகுது, பூரா ஐயோ அம்மா ஓ உள்ளன்னு கத்திட்டு ஓடுறாங்க, அதில் பார்த்து டே கரையிலேருந்து சொல்கிறாங்க, டே அந்த கருப்பாக வருது ஒரு மோசு மோசுன்னு அதை பிடிச்சிட்டு வாடா, பிடிச்சிட்டு வா அப்படி வந்துகிட்டே இருக்கான். டே விட்றா, விட்டுட்டி வா, டேய் நான் விட்டு 20 நிமிஷம் ஆச்சுரா, அதான் எண்ணி விட மாட்டேன்னு கரடிங்க, அவனை பிடிச்சிட்டு வரும். அது மாதிரி சில நேரம் பிரச்சனை நம்ம விட நினச்சா கூட பிரச்சனை நம்மளை விடாது. அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம், பெரிய பெரிய நகைச்சுவையாளர்கள்லாம் தனக்குள்ளே அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிறாமல் மக்களை மகிழ்விச்சாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போ. இப்போ சாப்ளின், சார்லி சாப்ளின் அவர்கள் அவள் நகைச்சுவையாளர், உலகத்திலே ரொம்ப ஒரு சர்வாதிகாரி, பேரை வரலாறை படித்தாலே நம்மளுக்கும் பயமாக இருக்கும். ஹிட்லர் அவர் பார்க்கன்னு ஆசைப்பட்டார். இந்த நகைச்சுவையாளனுக்குள்ள ஒரு அழகு அதான், நீ இருக்கும்போது எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறாயோ, நீ இல்லாத போது அத்தனை பேர் உங்களுக்காக அழுவார்கள். இப்போ எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, நடிகர் தலத்துக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, ரஜினிகமலுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, எங்கேயாவது காமெடியனுக்கு ரசிகர் மன்றம் இருக்கா, வடிவேலுக்கு ரசிகர் மன்றம், நாகேஷுக்கு ரசிகர் மன்றம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆரை ஒரு கூட்டம் மட்டும் ரசிக்கும், நடிகர் தலத்தை ஒரு கூட்டம் மட்டும் ரசிக்கும், ஆனால் எல்லா கூட்டமும் நகைச்சுவையாளர் ரசிக்கும். அது பொது சொத்து மாதிரி ஏறக்குறைய இந்த மாதிரி துன்பங்கள்லாம் உள்வாங்கி கொண்டு இன்பத்தை மட்டுமே மனுஷனுக்கு, அதாவது உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய், பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய், பிறர் கஷ்டத்தையும் தான் கஷ்டம் மாதிரி வாங்கி கொண்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவன் இந்த காலத்திலும் எந்த காலத்திலும் மக்கள் மனதில் வாழ்கிறார்கள். ஆகவே நம்மளும் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.